இவர் வந்து ஒரு ஸ்பானிஷ் ஃபிஷர்மேன். இவர் இவர் வந்து படகுல ஒரு மீன் பிடிக்க போகும்போது கடலில் வந்து தவறி உளுந்துடுறார். உளுந்தவன் என்ன செய்து, இவரை வந்து துமிங்கலை வந்து முழுங்கிடுது. முழுங்கிடுது என்ன சொன்னால், துமிங்கலை வயிற்றுக்குள்ளே மூணு நாளைக்கு உயிரோடு இருந்து இவர் வந்து வெளியில் வந்திருக்கா உயிரோடு. அது எப்படின்னு சொன்னால், திமிங்கலை வந்து வெளியில் வந்து காற்று வந்து சுவாசிக்கக்கூடியது. அது என்ன செய்யும், வயிறு நிறையா வந்து ஆக்சிஜனை சேமித்து வச்சுக்கிறோம். அது இவர் அது பெரிய ஒரு கப்பலளவு வயிறு பெருசாக இருக்கும். அப்போ இந்த ஆக்சிஜனை இவர் சுவாசிச்சுக்கிட்டே உள்ளே என்ன செய்யாது, இந்த வாட்ச் ஒன்று கட்டியிருக்கு, ஒளிரும் வாட்ச்சு. அதை வெளிச்சத்துலேயே வந்து வாழ்ந்து அந்த திமிங்கலத்துடைய கழிவத்தின்டே வாழ்ந்திருக்கார். திமிங்கலத்தை அந்த கழிவத்தின்டே வாழ்ந்திருக்க. இவர் இறக்காதனால என்ன செய்யுதுன்னா, செமிக்காதனால என்ன செய்ய, வந்து மூணு நாளைக்கு அந்த மீன் வயிற்றுக்குள்ளேயே உயிரோடு இருந்து கடைசியில் மூணு நாளைக்கு அப்புறம் மீன் என்ன செஞ்சது, இவரை வந்து கட்டிடுச்சு வெளியே. ஏன்னா இது வந்து இந்த விஷயங்கள் வந்து குர்ஆனில் வந்து 1400 வருஷத்துக்கு முன்னாலே நபி யூனுஸ் நபி அவர்களை குர்ஆன் வந்து மீன் முழுங்கினதை பற்றி அல்லா குர்ஆனில் சொல்கிறான். அவரை வந்து மீன் முழுங்கி அவரை வந்து கடலில் வந்து அந்த மீன் என்ன செஞ்சது, கொண்டு வந்து போட்டுச்சு. இந்த சம்பவம் வந்து குர்ஆனில் 1400 வருஷத்துக்கு மேலே சொல்லப்பட்ட சம்பவம், இன்றைக்கி வந்து உண்மைப்படுத்தப்பட்டிருக்கு. இது வந்து பெரிய ஒரு அதிசயம். இவர் வந்து உயிரோடு வந்தது.